சிந்து வழியில் குடியேறிய அந்த தமிழர்களுக்கு அங்க ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அது என்ன சிக்கல் என்றால், அந்த ஐந்து நதிகளிலும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வந்தது. எந்த வெள்ளத்திற்கு தப்பித்து சிந்து வழியில் போய் குடியேறினாங்களோ அங்க அதே நிலைமை வந்து சிந்து வழியில் அவர்களுக்கு ஏற்பட்டது. சிந்து வழியில் வெள்ளப்பெருக்கு வந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த அகழாய்வு பண்றாங்க. மொகஞ்சதாரம் ஹரப்பா இந்த பகுதியில் அகழாய்வு பண்ணும் போது 6-7 அடுக்குகள் ஒரு ஸ்லாப் மாதிரி மணல் படிஞ்சிருக்கு. 6-7 அடுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப அந்த 6-7 முறையும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அந்த சிந்து நதியில. இதை தொடர்ந்து இந்த இடமும் நாம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்ற அளவிலே சிந்து வழி தமிழர்கள் மேற்கே புலம்பெயர்கிறார்கள். மேற்கே போறாங்க, மேலை நாடுகளுக்கு போறாங்க. ஆப்கானிஸ்தான், ஈரான், இது வழியா ஈராக்குங்க போறாங்க. அங்க போய் குடியேறாங்க. அதுவும் மேடான இடமா பார்த்து, எதிர்காலத்துல இது மாதிரி வெள்ளப்பெருக்கு வராத இடமாக பார்த்து குடியேறாங்க. இந்த நிகழ்வு வந்து கிமு 11,000 ஆண்டுகள்ல நடந்திருக்கும் என்பதற்கான சான்றுகள் இப்ப கிடைக்குது. இந்த வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டை விட்டு நான் வெளியில போகணும்னு இங்கே குடியிருந்தவங்களும் இருந்திருக்காங்க. சிந்து வழியில உயிருக்கு அச்சப்பட்டவர்கள் வெளியேறியிருக்காங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லுது. The people came from the east and settled at the shores of Tigris. மக்கள் கிழக்கு திசையிலிருந்து வந்து குடியேறி இந்த தைகிரிஸ் ஆற்றங்கரையில் தங்கினார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுல இன்னொரு செய்தி அதுக்கு அடுத்தது வந்து, The people spoke the same language and the same language's words. அந்த மக்கள் ஒரு மொழியை பேசினார்கள். அந்த ஒரு மொழியினுடைய சொற்களையே அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது தெளிவா இருக்குங்க பைபிள்ல. 11வது அதிகாரம் ஜெனசிஸ் ஆதி ஆகமத்துல வருது. இப்ப கிழக்கே இருந்து வந்த மக்கள் யாருன்னா, இதுவரை எந்த ஆய்வாளர்களாலும் சொல்ல தெரியல. அது சில பேர் முத்திக்கிட்டு, சில பேர் அவங்கெல்லாம் யூதர்கள் அவங்க தான் கிழக்கேன்னு வந்தாங்க. சரி, அவங்க என்ன மொழியா பேசுறாங்க? அவங்க ஹீப்ரு எப்ரே மொழி தான் பேசுறாங்க. இப்படி வந்து இந்த ஆய்வுகளை பண்ண முழுக்க முழுக்க எல்லாம் ஐரோப்பியர்கள், எல்லாம் வெள்ளக்காரன். இன்றைய வரையில நேற்றைய செய்திகள் வரையில தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகளை வேறு மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு பொய் புலமை உடையவர்கள் அந்த வெள்ளக்காரன். அவருக்கு காரணம் வந்து அவன் வெள்ளையா இருக்கான், அவன் தான் கருப்பா இருக்கான். ஏசுநாதரும் முகமது நபியும் நம்மள மாதிரி என்ன மாதிரி கருப்பா தான்றாங்க. அந்த பிரிட்டிஷ் கலர்னு சொல்லுவோமா, மாநிறம், அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஏசுநாதர் படத்தை பாருங்க, அந்த அம்மா மரியாதை படத்தை பாருங்க, அதெல்லாம் வெள்ளக்கார போன மாதிரி இருக்கும். அவர் ஏசுநாதரை பார்த்தா அவரு ஜெர்மன்கார மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி பாருங்க. இதெல்லாம் இந்த ஐரோப்பியர்கள் செய்த வரலாற்று மோசடியை சொன்னோம்னா அடுத்த 10 நாள் ஆகும். நான் ஏற உடன் நான் ஒரு சில செய்திகள் எல்லாம் சொன்னேன். இப்படி அங்க குடியேறியவர்களுக்கு பிறகு, அங்க இவங்க அந்த கிழக்கத்திய மக்கள் அங்க குடியேறின பிறகுதான் மெசபட்டோமியாவில் வேளாண்மை தொழில் அறிமுகமாயிற்று. The people migrated from the oriental region. தெளிவா கூட எழுதுறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். Introduced the agriculture in Iraq, மெசபட்டோமியா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அங்க இருந்தவங்க என்ன செய்தான், வேட்டையாடி உணவு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க. இந்த அர்பன் சிவிலைசேஷன் நகரிய நாகரிகத்தை முதல்ல தமிழர்கள் தான் உருவாக்குறாங்க.
இதை தமிழர்கள் தான் உருவாக்குறாங்க என்ற செய்தியை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கும் தெரியல. ஃபாதர் ஹீராசன் ஒருத்தர் இருந்தாருங்க, பம்பாய் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தார். ஒரு ஒரு ஐரிஷ்காரர், ஒரு ஃபாதர் அவரு. அவருக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் தெரியும் உண்டு. அவர் ஒரு பன்மொழி புலவர். அவர் தான் முதன் முதல் என்ன சொல்றாரு, சிந்து வழி நாகரிகம் தமிழருடைய நாகரிகம் அப்படின்னு 1932 சொன்னார். உலகத்திற்கு முதல் முதல்ல தமிழர்களை அறிமுகம் செய்தது ஃபாதர் ஹீராஸ் என்ற ஹாலண்டுக்காரர், ஐரிஷ்காரர். அதன் பிறகு ஒரு 4 ஆண்டுகள் கழித்து என்ன சொல்றாரு, சுமேரியர் என்ற ஒரு இனம் சிந்து வழியிலிருந்து குடிபெயர்ந்து மெசபடோமியா சென்று அங்கு வாழ்ந்தார்கள். அந்த சுமேரிய இனம், சுமேரியன்ஸ் வேர் நன் பட் தமிழ்ஸ், தெளிவா எழுதுறார். சுமேரியர்கள் தமிழர்களே அப்படின்னு அவர் எழுதுறார். இதை எழுதின பிறகு இந்தியாவில் உள்ள இந்த ஆரிய சார்புடைய வரலாற்று ஆசிரியர்கள்லாம், இவன் கிறுக்கன், வைத்தியக்காரன், இவருக்கு வரலாறே தெரியல, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு எழுதுறான். அவர் ஃபாதர் ஹீராஸ் எழுதுனதுக்கு பிறகு அவர் மிக தெளிவாக அந்த வந்து ஓரியண்டல் ட்ரமிடியன் கல்ச்சர்னு அழகாக எழுதியிருக்கார். பாம்பே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஒரு பிரின்சிபாலாக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த செய்திகள் எல்லாம் நான் அறிய வேண்டும் என்பதற்காக 2015 பாம்பே அந்த கல்லூரிக்கு போய் அந்த நூல் நிலையத்தில் ஒரு அம்மா, பெங்களூர் லேடி ஒரு அம்மா இருந்தாங்க, கேட்டான். இது மாதிரி ஃபாதர் ஹீராஸ் எழுதின மேனுஸ்கிரிப்ட்லாம் அங்கே கைப்பொடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பார்க்கணும்னு. அம்மாவுக்கு ஒரே வியப்பு, நீ யாருமே இங்கே ஒரு எட்டோம் கேட்குறீங்க, நீங்கள் தானே முதல்ல வந்து கேட்குறீங்க. அப்புறம் சில இதெல்லாம் எடுத்து காட்டினாங்க, கைப்பட எழுதியிருக்காரு. அதில் பாதி நூல்களாக வந்திருக்கு, மீதி நூல்களாக வரல, அப்படியே எழுத்து படிவத்திலே இருக்கு. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களுக்கு இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அச்சு மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற சிந்தனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சிந்தனை வேற மாதிரி போயிட்டு இருப்பேன். அதனால இது அவங்க கவனிக்க போறதில்லை. நான் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், இதை பத்திரமாக வச்சிருந்தேன், ஒண்ணு பண்ணாலும் பரவாயில்ல, பத்திரமா அந்த பூச்சி அரிக்காம வச்சிருந்தேன். இப்போ அந்த ஃபாதர் ஹீராஸ் சொன்ன செய்திகளுடைய அடிப்படையில 1850 பிறகு அமெரிக்காவில இருந்தும் பிரிட்டன்ல இருந்தும் பல அறிஞர்கள், தொழிலியல் ஆய்வாளர்கள் ஈராக் முழுவதும் ஏறக்குறைய வந்து எல்லா ஊரையுமே அகழ்வாய்வு பண்ணிட்டான். ஈராக்லேயும் ஈரான்லேயும் அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஊர்களை அகழ்வாய்வு பண்ணி அந்த சுமேரியன் ஸ்கிரிப்ட் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு 3 அடிக்கு 3 அடி களிமண் தட்டு, களிமண்ணால் ஒரு கரக மாதிரி செய்வாங்க, அது பச்சையாக இருக்கும்போது அதில் எழுதுவாங்க, அதை அப்படியே எடுத்து சூளையில் போட்டு சுடுவாங்க, பானை சுடுற மாதிரி அதை அப்படியே எடுத்து வச்சுக்குவாங்க. இதுதாங்க அவங்க பேப்பர், சுமேரியர்கள் எழுதின பேப்பர், அதுதான் களிமண் தட்டு, கிளே பிளேட்ஸ். அவங்க எழுதின அந்த எழுத்து முறையை வந்து இப்போ யூனிஃபார்ம் லெட்டர், ஷாப்பு எழுத்து முறை என்று இவர்கள் ஐரோப்பியர்கள் பேர் வச்சுருக்காங்க. அது மேலே பெருசாக இருக்கும், இந்த கீழே சின்னதாக வரும். இந்த ஆப்பு வந்து அப்படி இருக்கும் பாருங்க, அதனால அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இதை ஆய்வு செய்து 100 கணக்கான நூல்கள் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. வெள்ளக்காரவங்க தான் எழுதினவங்க, தமிழர்கள் நல்ல பேர் கூட சொன்ன பேருக்கு தெரியாது. இதை பற்றிய செய்திகள் 100 கணக்கான நூல்கள் வெளியில் வந்துடுது. அந்த இலக்கியங்களை எல்லாம் ஆழ்ந்து படித்து பார்த்தோம்னா தமிழன்தான் எழுதியிருக்கான், தமிழ்நாட்டை பற்றிலாம் எழுதியிருக்கான், தமிழ் மொழியை பற்றி எழுதியிருக்கான், தமிழனுடைய கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கான்,
தமிழனுடைய நகரிய நாகரிகத்தை பற்றி எழுதியிருக்கலாம், வேளாண்மையை பற்றி எழுதியிருக்கலாம்,